ராக்கி சாணிக் காகிதம் படங்களை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் இந்த முறையாவது முழுவதும் ரசிக்கும்படி ஒரு படத்தை கொடுப்பார் என எதிர்பார்த்தால் எனக்கு என்ன வருதோ அதைத்தான் எடுப்பேன் முடிஞ்சா பாரு இல்லாட்டி போ என்கிற ரீதியிலே ஒரு படத்தை எடுத்து வைத்திருக்கிறார் ராஜா குடும்பம் சொல்லிட்டு நானூறு பேரை மட்டுமே காட்டுறாங்க மத்தவங்க அனைவரும் அந்த ஊரில் அடிமைகள் போலவே காட்டப்பட்டுள்ளனர் எந்த ஊருக்கு ஜெயப்பிரகாஷ் ராஜா என்பதே புரியாத புதிராக உள்ளது இந்த காமெடி ஒரு பக்கம் என்றால் தனுஷ் ஆங்கிலேயர்களின் மிலிட்டரியில் போய் சேர்ந்துவிட்டு அங்கேயே ஒரு ஜெனரலை போட்டு தள்ளிவிட்டு அசால்ட்டாக தப்பித்து வந்துவிடுவார் அண்ணன் சுதந்திரத்துக்காக போராட இயக்கம் ஒன்றில் இருக்கிறார் என்கின்றனர் ஆனால் அவர் கடைசி காட்சியிலும் தனியாளாகவே ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருவது எல்லாம் காமெடியின் உச்சம் பொட்டல் காட்டில் நாலு குடிசை ஷெட் போட்டு ஆய் முப்பத்தி என்று சொன்னால் நீங்க நம்பித்தான் ஆக வேண்டும் என ஒரு கலை படைப்பு பிரியங்கா மோகனை முதல் சீனில் காட்டும்போதே படத்தில் அவர் ஒட்டவில்லை கடைசி வரை அந்த கதைக்கு தள்ளியே இருக்கும் இவர் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஸ்கோர் செய்கிறார் தனுஷ்தான் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக தாங்கி நின்று உடலை ஏற்றி இறக்கி விதவிதமான துப்பாக்கிகளை தூக்கிப் பிடித்துக் கொண்டு எத்தனை ஆங்கிலேயர்கள் வந்தாலும் தனியாளாக சுட்டு வீழ்த்திக் கொண்டே இருக்கிறார் இந்த படத்தில் ஆங்கிலேயர்களிடம் பீரங்கிகள் இல்லை போலத் தெரிகிறது எத்தனையோ போர்படைகளையும் படைகளையும் கொண்ட ராஜாக்களையே துவம்சம் செய்த ஆங்கிலேயர்களை கேப்டன் மில்லர் கொன்று குவிப்பது பார்க்க நல்லாத்தான் இருந்தாலும் இடையே வரும் அந்த படக்கதை படக்கதையெல்லாம் படத்தை கெடுத்து விடுகிறது